ஒரு ஊரில் கரையிலேருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணுன்னா ஓடத்தில் தான் போய் அந்த கரைக்கு போகணும். அந்த மாதிரி ஓடத்தில் போகும்போது ஓடக்காரன் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் அக்கறைக்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் பேசின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க மனசில் பட்டதெல்லாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசும்போது முதல்ல ஒருத்தர் என்னன்றாரு, இந்த உலகத்திலேயே சிறந்தது அமைதி தான், அமைதியாக இருந்தாக்கா எல்லாமே சாதிக்கலாம், அமைதி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அதை கேட்டுன்னு இருக்கிறவங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, அமைதி என்ன அமைதி, அமைதியை விட மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம், மகிழ்ச்சியாக இருந்தாலே நமக்கு எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் மகிழ்ச்சின்றாங்க. அது ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டுன்னு வந்த இன்னொரு ஆள் வந்து என்ன சொல்கிறாங்க, மகிழ்ச்சி அமைதி இதெல்லாம் விட பொறுமையாக இருந்தாக்கா எல்லாமே நல்லா சீக்கிரம், பொறுமையாக இருந்தாக்கா பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்றாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறுமையாக இருந்தாக்கா எல்லாமே நமக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு. அதை கேட்டுன்னு இருக்கிறவங்க அமைதி மகிழ்ச்சி பொறுமை எல்லாத்த விட சகிப்புத்தன்மை தான் முக்கியம். அதை கேட்டுக்கினே இருந்த இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாரு, எல்லாத்த விட விடாமுயற்சி தான், பொறுமை எல்லா குணமும் இருந்தாலும் நம்ம முயற்சியே எடுக்கலைன்னாக்கா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் இருந்தாலும் உழைப்பே இல்லாமல் பொறுமை அமைதி அப்படிலாம் இருந்தாக்கா நமக்கு ஒன்றும் கிடைக்காது, முத புன்னகை தான் ரொம்ப சிறந்தது. எல்லாம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி எல்லாம் ஒரே சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் இந்த ஓடக்காரன் பார்த்துட்டு, எல்லாம் இவ்வளோ பேசுகிறீங்களே கொஞ்சம் அமைதியாக இருக்கு, உலகத்தில் அன்பு தான் ரொம்ப முக்கியம், அன்பால் எல்லாரையும் நம்ம கவரலாம், நமக்கு அன்போடு இருந்தாலே நமக்கு எல்லா குணமும் ஒவ்வொரு குணமும் நமக்கு வந்துடும், நம்ம எல்லார்கிட்டேயும் அன்பாக இருந்தால் அவங்க நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க, அந்த அன்பு வந்து அமைதி பொறுமை எல்லாத்தையும் நமக்கு தேடித்தரும், மகிழ்ச்சி எல்லாமே தேடித்தரும். இந்த உலகத்திலேயே சிறந்தது அன்பு தான், அன்பே கடவுள்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும், நம்ம அன்பாக இருந்தால் அவங்களும் நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க, அன்பு எல்லாத்துக்கும் வழிகாட்டும், அன்பு வழின்னு ஒன்று இருக்குது, அன்பாக எல்லாருக்கிட்டேயும் நம்ம ஒரு வேண்டுகோள் சொன்னோம்னா கூட அவங்க நம்மக்கிட்ட நமக்கு அதை நிறைவேற்றுவாங்க. சின்ன பசங்கள்லாம் வந்து ஆரம்பத்திலிருந்தே பெரியவங்கக்கிட்ட வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள்கிட்ட மற்றவங்கக்கிட்டேயும் அன்பாக எதை கேட்டாலும் அவங்க வாங்கி தருவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதனால் எல்லாருமே வந்து அன்பாக இருக்கணும்.